பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாருப்பா அது? என்னக்கா நீ வந்திருக்காங்க? அது குடும்பத்தோட வந்திருக்காங்க, எதுவும் பிரச்சனையா? தெரியலடா. என்ன இப்படி எல்லாரும் ஒண்ணா வந்து என்ன கூப்பிடணும்னு வேண்டுதலா? ஆள் ஆளுக்கு இப்படி ஏலம் விட்டுட்டு இருக்கீங்க. ஏன் சித்தி, நீங்க தனியா சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தானே உங்களை அந்த வீட்டுல நாங்க தங்க வச்சோம். இப்ப என்ன எழுத்த வீட்டுக்கு சத்தமே இல்லாம வந்திருக்கீங்க? சரி, அப்படியே ஊருக்குள்ள வந்து தங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நேரம் எங்க வீட்டுக்கு வர வேண்டியதானே? எப்படி நீங்க இந்த வீட்டுக்கு போலாம்? நான் எங்கப்பா வந்தேன்? குடும்பத்தோட வந்து என்ன பார்சல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஏ, உங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல உனக்கு என்ன பிரச்சனை? இது உங்க மருமக வீடு, மக வீடு. அங்க விட இங்கதான் உங்களுக்கு உரிமை அதிகம் இருக்கு. அப்படி ஒருவேளை நீ உன் வீட்டு கூட்டு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தேனா அத முன்னாடியே செஞ்சிருக்கணும். அப்படி கேளுங்க மாமா. இப்ப நாங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சித்தி சித்தின்னு புதுசா சும்மா உன மீசையை முறுக்கிறது? சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஏய் ஒயின் பூச்சாண்டி காட்டுற வேலை எங்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் பரன்ல சொருகி இருக்கிற அருவாளுக்கு வேலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க மாமா, இப்ப எடுத்து வரேன். ஏய், அருவாளை பத்தி யார் பேசுறது? நாங்கெல்லாம் அருவாளிலேயே புழங்குறவங்கடா. அருவாளை எடுக்கிறதும் தெரியாது, சம்பவம் பண்றதும் தெரியாது. ஏ சிதம்பரம், என்ன மிரட்டி பாக்குறியா? எக்ஸ்கியூஸ் மீ மாமா, இந்த சம்பவத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எதிரி விட்ட அலப்பற ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. ஏய் கணேசா, நம்ம பண்ண சம்பவத்தை பத்தி தெரியல போலயாடா. அதானே, செய்கனாலும் சம்பவனாலும் சிறப்பா செய்வது நாம தானே. அத நாங்க செய்ய மாட்டோமா? அதையும் பாத்துருவோம். தம்பி, பாக்குறதுக்கு நம்ம லேப்டாப்பா, சாப்ட்வேர் இல்ல, சண்டப்பு. அதெல்லாம் கேளுப்பா. தவி குத்தணும். நிறுத்துடா. இவங்க என் அம்மா இங்கதான் இருப்பாங்க. அத ஏன்னு கேக்குற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது. நீங்க இருங்க, நான் பாத்துக்கறேன். என்ன சொன்ன? ஓ அம்மாவா, உனக்கு அவங்க அம்மா ஆகுறதுக்கு முன்னாடியே ஏன் புருஷனுக்கு அவங்க சித்தி ஆயிட்டாங்க? ஐயோ, நீ எப்படி அம்மானு உரிமையில சொல்றியோ அதே மாதிரிதான் ஏன் புருஷனையும் அம்மா ஸ்தானத்துல இருந்து வளர்த்ததே அவங்கதான். அத முதல்ல மறந்துடாத. அப்புறமா பேச தெரியலனா அப்படியே கப்பு சுப்புன்னு வாய மூடிட்டு ஒரு ஓரமா நிக்கணும். அத விட்டுட்டு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. யார பாத்து பேச தெரியாதுன்னு ஓரமா நிக்க சொல்றேன். வரியா ஒண்டி கொண்டி, நீயா நானானு பாத்துரலாம். சூப்பர்மா, சூப்பர் கா, அப்படி போடு. யாருகிட்ட நீ பேசிட்டு இருக்க பாரு, சபா சரியான பொண்ணு. ஏய் நிறுத்துடா, இங்க என்ன நடந்துருச்சு? இப்ப எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோனே தெரியாம பேச்சு போட்டிக்கு கூப்பிடறாளாமா? பேச்சு போட்டிக்கு இங்க பாரு, எனக்கு அத்தை என் புருஷனுக்கு சித்தி, அவங்க என் வீட்டுலதான் இருப்பாங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். ஏய் என் அம்மாடி, கையடி முதல்ல. ஏய் ஏய், நீ சொன்ன கைய விட்டு வேணா? அவங்க என் அத்தை, எனக்கு தான் கையடி. அவங்க என் அம்மா. வெல்கம் எவரிபடி, திஸ் இஸ் ராக் அண்ட் ஜான்சனா. கம் ஆன் ஸ்டார்ட். கம் ஆன் கம் ஆன், யாருக்கு பாயிண்ட் வருது பாப்போம். கம் ஆன் கம் ஆன், இழுங்க இழுங்க. ஏய் ரெடி, கம் ஆன். யாருக்கு உரிமை இருக்கு? மகள் கஸ்தூரி, மருமகள் ரேவதி, ஜெயிக்க போவது யார்? இதுக்கு மேல விட்டா நம்மள இவனுக்கு ரெண்டு பாதி ஆக்கிருவானுங்க. வழக்கமா நம்ம பண்ற வித்தைய பண்ணிட வேண்டியதான். எனக்கு இருக்கிற ஒரே அம்மா, ஆளாளுக்கு எங்க அம்மாவை கூறு போட்டுட்டீங்கள. ஐயோ, என்னை எவ்வளவு ஆசை ஆசையா தவம் இருந்து பெத்துச்சு. எனக்கு ஒண்ணும் ஆகல. என்ன பண்ற பாரு, என்னமா? ஏமா,
உனக்குதான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன், அப்படி அடிக்கிற லூசு மம்மி. பாருங்கப்பா, எல்லாரும் கேட்டுக்கோங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னுதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அதுவும் இல்லாம கஸ்தூரிக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவளுக்கு கொஞ்ச நாள் ஒத்தாசையா இருந்துட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். சரிங்க தா, நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறோம். உங்களுக்கு உடம்பு சரியாகட்டும், கஸ்தூரிக்கும் உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் நேரா கிளம்பி எங்க வீட்டுக்கு தான் வரணும், எங்க வீட்டுலதான் தங்கணும். சரி. ஆமா சித்தி, ராமுவும் தேவியும் கூட உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்காகவாவது நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் தெரியாம தான் கேக்குறேன், எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னா எங்க அம்மானால இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள் இருக்க முடியுமா? இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அத்தை உங்களுக்கு ஓகேனா அப்படியே பண்ணிடுவோம். எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா என்ன பங்கு போட்டுக்கிட்டு காலத்துக்கு அலைய விடலான்னு பாக்குறாளுகளே, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். என்னம்மா நீயும் பேசாம நிக்கிற, அவ அப்படியே பண்ணிடுவோங்கிறா, உனக்கு ஓகேவா? ஆனா என்னால பாசத்தெல்லாம் பங்கு போட்டுக்க முடியாது. ஏய், இப்ப உனக்கு யாரு பங்கு போட்டுக்க சொன்னது? அத்தை எங்க வீட்லயே அவங்க ஆயுஸ் வரைக்கும் இருக்கட்டும். உங்க வீட்டுல விட்டுட்டு நான் வேடிக்கை பாத்துட்டு இருப்பேனா? அதெல்லாம் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எங்க அத்தை எங்க வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல இவ்வளவு ஆஃப் பண்ணலனா நம்மள ஆஃப் பண்ணிடுவாளுக. அம்மாடி மருமகளே, என் ஆச மகளே, ரெண்டு பேரும் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சண்டை போடாம இருங்க. இங்க பாரு, நான் கொஞ்ச நாள் என் மகா வீட்டுலதான் இருக்க போறேன். எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் அங்க வரேன். எப்ப தோணுதோவா? இங்க பாரு, கண்டிப்பா வருவேன். இப்ப தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்பி போங்க. சித்தி, உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, இல்ல என் பையன் ராமு கிட்ட கேளுங்க. ஆமா பாட்டி, எதுனாலும் ஆகட்டையா, ஆகட்டும், போங்க. ஏய், வாட போலாம். சரிப்பா, இசை முறுக்கனதெல்லாம் போதே, கிளம்பு கிளம்பு, எல்லாம் கிளம்பு. ரொம்ப டயர்டாயி போச்சு. வந்துட்டாங்க குடும்பத்தோட. அக்கா ஒரு டீ போடுமா? வாமா உள்ள போவோம். கம் ஆன் பாட்டி, உள்ள வா, நான் கிரேப் ஜூஸ் போட்டு குடுக்குறேன், குடிச்சு தம்பாரு. கம் ஆன், கம் ஆன், எல்லாம் கொஞ்சம் குடு. ஐயோ ரா, சாப்பிட்றா, டென்ஷனாவே இருக்கே. வா பாட்டி. என்ன மாமா முறைச்சிட்டே இருக்காரு. உங்க அண்ணனும் அண்ணி என்ன பேச்சு பேசுறாங்கன்னு? நாம மட்டும் என்ன அவங்களுக்கு சளைச்சவங்களா? குடும்பத்தோட போய் நல்லா நாளை கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு தானே வந்தோம்.